உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். துருக்கி நாட்டின் பேகார் நிறுவனம் தயாரிக்கும் சீற்றக ட்ரான்களை 16 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மெகா ஒப்பந்தம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அர்மீனியா அசர்பைஜான் இடையேயான போரில் துருக்கியை பைராக்கர் ட்ரோன்களை அசர்பைஜான் பயன்படுத்திக் கொண்டு அர்மீனிய படைகள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் துருக்கியின் பைராக்கர் ட்ரோன்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் கூட இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார். ஆளும் இம்ரான்கானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் அவர் தனது உரையில் குறிப்பிட்டு பேசியுள்ளார். துபாய் எக்ஸ்போ 2020 கண்காட்சியில் உள்ள பாகிஸ்தான் அரங்கில் உலகின் பிரமாண்டமான திருக்குர்ஆன் காட்சிக்கு வைக்கப்பட்டது. இதனை பார்வையிட பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உலகில் 1400 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட திருக்குர்ஆனை தங்கம் மற்றும் அலுமினியத்தாலான எழுத்துக்களுடன் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த சாகித் ரசம் என்ற கலைஞன் பிரமாண்டமாக வடிவமைத்துள்ளார். பொதுவாக திருக்குர்ஆன் பாரம்பரிய முறைப்படி காகிதம் அல்லது தோளால் உருவாக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் இந்த ஆண்டுடன் கொரோனா முடிவுக்கு வந்துவிடும் என்றும் தெரிவிப்பு. உலக சுகாதார அமைப்பின் செயற்குழுவின் 150th அமர்வு நேற்று நடைபெற்றது. அதில் டெட்ராஸ் அதானம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை ஒழித்து காட்டுவதில் பிராந்திய தேசிய சர்வதேச ரீதியாக உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவிப்பு. நாடுகளுக்கு தேவையான ஆதாரங்கள், வியூகங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிப்பு. பல ஆண்டுகளாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் நிலை குலைந்து போன லிபியாவில் செல்ல பிராணிகளுக்கான புதிய மருத்துவமனை திறப்பு. பெங்காசி நகரில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய மருத்துவமனைக்கு பூனை, நாய், குதிரை, புலி உள்ளிட்ட அனைத்து விலங்குகளும் சிகிச்சைக்காக வரப்படுகின்றன. போர்னால் பெங்காசி நகரில் மருத்துவமனைகள் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறியுள்ள நிலையில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதே பெரும் கடினமாக உள்ளது. துருக்கியில் பனியில் புதைந்த வாகனத்தில் சிக்கி தவித்தவர்களை மீட்புக் குழுவினர் 12 மணி நேரம் போராடி மீட்டுள்ளனர். டியார் பகிர் மாகாணத்தில் கடும் பனி புயல் வீசியதால் நெடுஞ்சாலை ஒன்றில் 47 கார்களும் 2 பேருந்துகளும் நகர முடியாமல் சிக்கிக் கொண்டன. ஒரு கட்டடத்தில் கார்களை பனி படிப்படியாக மூடத் தொடங்கியது. அப்போது அங்கு வந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் பனியை அகற்றி காரில் சிக்கிக் கொண்டிருந்த 200 மேற்பட்டோரை மீட்டுள்ளனர். உக்ரைன் ரஷ்யா இடையேயான விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்குரிய ஜெர்மன் கடற்படை தளபதி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து சென்ற உக்ரைனை காப்பாற்ற முனைப்பு காட்டியவரும் ரஷ்யா அந்நாட்டு எல்லைகளில் தனது படைகளை குவித்து வருகின்றது. உக்ரைன் மீது படையெடுக்கும் நோக்கில் ரஷ்ய படைகளை குவித்து வருவதாக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன. உலக நாடுகளில் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் சில நாடுகள் சாதாரண முகக்கவசத்திற்கு பதிலாக ரெஸ்பிரியேட்டர் எனும் பிரத்யேக முகக்கவசத்தை கட்டாயமாக்கியுள்ளது. N95 முகக்கவசத்தை போல ஐரோப்பாவில் FFP2 என்ற முகக்கவசங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பாவிலே முதல் முதலாக ஆஸ்திரேலியா நாடு இந்த வகை முகக்கவசங்களை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் CDC எனப்படும் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையம் FFP2 வகைகளை பரிந்துரை செய்துள்ளது. AK அல்ட்ரா HD தொழில்நுட்பத்துடன் காற்றுகளை துல்லியமாக ஒளிபரப்பும் சேனலை சீன நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 11 நாட்களில் அங்கு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் உலகிலேயே அதிகபட்சமான ரெசல்யூஷன் ஆக கருதப்படும் AK அல்ட்ரா HD போட்டிகளை ஒளிபரப்ப சீனா திட்டம். பொதுவெளிகளில் இதே தொழில்நுட்பத்துடன் மக்கள் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக 100 நகரங்களில் 1000 ராட்சத திரைகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தகவல். இந்தியாவிடம் இருந்து மேலும் $1.5 பில்லியன் நிதியுதவி கேட்கப்பட்டிருப்பதாகவும் இது கிடைக்கும் என்று நம்புவதாகவும் வெளியுறவுத்துறை மந்திரி GL Peeris தெரிவிப்பு. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசும் போது டெல்லியில் இந்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கருடன் இலங்கை நிதி மந்திரி பசுல் ராஜபக்சே நடத்திய பேச்சுவார்த்தையின் விளைவாக நாம் உதவியை பெற முடிந்தது. அதே போல மேலும் $1.5 பில்லியன் நிதியுதவியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவிப்பு. யூனிவர் இதற்கு முன்னர் ஆயிரக்கணக்கானோரை பணியில் இருந்து தீர்மானித்து நுகர்வோர் பொருட்கள் நிறுவனமான யூனிலிவர் இந்த வாரம் ஆயிரக்கணக்கானோரை பணியில் இருந்து நீக்குவதற்கு தீர்மானம்.
தென்மேற்கு ஜெர்மனியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் துப்பாக்கி தாரியும் தன்னை தானே சுட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. நேற்று பல்கலைக்கழகத்தில் விரிவுரை மண்டபத்துக்குள் நுழைந்து துப்பாக்கிதாரி அங்கிருந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் தகவல். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.